ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூனிட் 9 அதாவது தமிழ்நாட்டு நிர்வாகம், இதுலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 50 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வந்து 3 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். யூனிட் 9லேருந்து என்னென்ன டாபிக்னா ஹெச்டிஐ, அண்ட் தென் நம்ம சமூக சீர்திருத்த இயக்கங்கள் அந்த டாபிக் ரிலேட்டடாக சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட், அண்ட் தேர்ட் டாபிக் என்னென்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், மெயினாக ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக திட்டங்கள் ரிலேட்டடாக. இதுதான் 3 டாபிக்ஸ். ஸோ இதில் இருந்து ஃபர்ஸ்ட் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துலாம், ரிமைனிங் டாப்பிக்லேருந்து அடுத்த 25 கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 2020 இந்தியாவின் ஹெச்டிஐ தரவரிசை என்ன? ஸோ ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்டேட்டடாக இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2020 ரிப்போர்ட் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து தெரிய வேண்டியது 2019 ரிப்போர்ட் அண்ட் 2020 ரிப்போர்ட்டோட கம்பாரிசன் தான். ஸோ இந்த கம்பாரிசன் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஐ ரிலேட்டடாக பேசிக்காகவும் நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து 2020க்கான இந்தியாக்கான ரிப்போர்ட்டு. ஸோ நம்ம இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 0.645 இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியம். 2019ல வந்து பார்த்திங்கன்னா 0.647 இருந்தோம். இப்போ வந்து 0.645 வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ரேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன ரேங்க்ல இருந்தோம்னா 129th ரேங்க் இருந்தோம். இப்போ 2 ரேங்க்ஸ் வந்து கீழே வந்துட்டோம். 131st ரேங்க் வந்து இருக்கும். இதுதான் நம்மளுடைய 2020 ரிப்போர்ட். இதை தவிர்த்து வந்து இந்த ஹெச்டிஐ வந்து முக்கியமாக வந்து ஒரு 5 விஷயம் பேஸ் பண்ணி வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பிஐ. எம்பிஐனா என்னென்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இது ஒன்று. அதுக்கப்புறம் ஐஹெச்டிஐ, இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டர்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஐஐ, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் இது. அடுத்தது வந்து ஜிடிஐ, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ பேசிக்காக ஹெச்டிஐ அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டார்டிங்கில் வந்து 1990ல் வந்து மஹ்பூப் உல் ஹக் பாகிஸ்தானை சேர்ந்தவரும், அப்புறம் அமர்த்தியா சென், இவங்க ரெண்டு பேருமே எக்கனாமிஸ்ட். அமர்த்தியா சென் இந்தியாவோட எக்கனாமிஸ்ட் தெரியும். ஸோ இவங்க தான் ஒரு டெவலப்மெண்ட் மாடல் என்ற ஒரு விஷயத்த வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. 1990ல் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா யூஎன்டிபி வந்து அதை அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுபடி கிட்டத்தட்ட 1990ல் இருந்து 2009 வரைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற ஒரு விஷயத்த வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2010ல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிஐ, ஐஹெச்டிஐ, அதுக்கப்புறம் ஜிஐஐ இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2014ல் தான் வந்து ஜிடிஐ, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம ஹெல்த்தில் எப்படி, எஜுகேஷனில் எப்படி, எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு வெப்சைட்டில் வந்து ஹெச்டிஐ, இல்லைனா நான் இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இதில் போய் அப்படியே இதை கிளிக் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க. ஸோ இப்போ வந்து 2020 இந்தியாவின் ஹெச்டிஐ தரவரிசை என்னன்னு பார்த்தா, நம்ம வந்து இப்போ தான் சொன்னோம், 131st ரேங்கில் வந்து நம்ம இருக்கோம். இதே 2019ல் வந்து நம்ம என்ன ரேங்கில் இருந்தோன்னா 129th ரேங்கில் வந்து இருந்தோம். ஸோ இந்த ரேங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க தான் கிளாஸில் வந்து பெருசாக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதில் வந்து ஹெச்டிஐயில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிற கண்ட்ரிஸ் தான் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து நார்வே, அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்திங்கன்னா அயர்லாந்து, ஐஸ்லாண்ட் சொல் அயர்லாந்து சொல்லுவாங்க, அயர்லாந்து. அண்ட் தேர்ட் இதில் அயர்லாண்ட் ப்ளஸ் சுவிட்சர்லாண்ட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செகண்ட் ரேங்க்கு. தேர்ட் ரேங்க் வந்து ஹாங்காங், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் கண்ட்ரியாக யார் இருக்காங்க பார்த்தா 189th ரேங்க்கு. 189 கண்ட்ரிக்கு ஹெச்டிஐ வந்து விடுறாங்க. நைஜீரியா வந்து 189th ரேங்க்கு வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஹெச்டிஐ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது ஜென்ரலாக வந்து ஒருத்தவங்களுடைய
லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் என்ற ஒரு விஷயம். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வி எஜுகேஷன் என்றது அந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு இருக்குது. தேர்டு வந்து இன்கம் வருமானம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹெச்டிஐ என்றதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து ரேங்க்கும் தெரியணும் வேல்யூவும் தெரியணும். வேல்யூ வைஸ் பார்த்தா 2020 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.645 இப்போ தான் பார்த்தோம். 2019 0.647. ஸோ இதுவும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம். அடுத்தது பாருங்கள், பாலின மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா டேஷ் மதிப்பை பெற்றுள்ளது. அதாவது ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும், அதாவது எவ்வளோ மதிப்பு அப்படின்னு பார்த்தா, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2014 யூஎன்டிபி இந்த ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. இப்போ இதில் வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஜிடிஐ 0.820. ஸோ வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் 0.820. ஸோ இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் அப்படின்னாலே அந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஆன ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ அதில் வந்து மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.0, அதாவது ஆண்களுக்கான இந்த ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றது 0.699 இருக்காங்க. இது வந்து ஆண்கள். அதுக்கப்புறம் பெண்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா 0.573. அதாவது இவங்களுடைய அந்த முன்னேற்றம்ன்றது இந்த இவ்வளோ வேல்யூ வந்து இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதாவது பாலின மேம்பாட்டு குறியீடு வந்து 0.820 வந்து இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஜென்ரலாக இந்த வாழ்வாதாரம், அதுக்கப்புறம் எந்த எத்தனாவது வரைக்கும் படிக்கிறாங்க, அதாவது ஸ்கூலிங் அவங்களுடைய ஸ்கூலிங் லைஃப் வந்து எத்தனாவது வருஷம் வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கம் அதாவது அந்த கண்ட்ரியோட ஒரு கிராஸ் நேஷனல் இன்கம் இதை பேஸ் பண்ணி தான் இதுவும் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இதை தவிர்த்து மற்ற இண்டெக்ஸ் தான் நீங்கள் வந்து நான் இதோட லிங்க்கை வந்து தரேன். ஸோ எல்லா இதோடைய வேல்யூவை வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 2019 ரிப்போர்ட் இருந்தால் அதை கூட கம்பேர் பண்ணி படிங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து ஹெல்த்து எஜுகேஷன் அப்புறம் இன்இக்வாலிட்டி இதில் தான் என்னென்ன ரேஞ்சில் இருக்கும் இதை தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் அதிகம் வர வாய்ப்பு இருக்குது. நமக்கு வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இன் தமிழ்நாடு தான் கேட்டிருக்காங்க, பட் இந்தியாவில் வந்தும் கேள்விகள் வரலாம் வரும். அடுத்து பின்வருவனவற்றுள் ஹெச்டிஐயின் பரிமாணங்கள் எது? ஸோ ஹெச்டிஐயோட டைமென்ஷன்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஏ நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை பிறக்கும்போது ஆட்களம், அதாவது இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது ஒரு கண்ட்ரியோடைய அந்த ஹெல்த்தை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஹெச்டிஐயில் வந்து இருக்குது, ஆல்ரெடி நான் சொன்னது தான். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வாழ்க்கை தரம், தனிநபர் ஜிஎன்ஐ பிபிபி அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி BBB. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு தனி மனிதனுடைய வருமானம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதுவும் உண்டு. கல்வி குறியீடு, பள்ளி படிப்பின் சராசரி ஆண்டுகள் மற்றும் பள்ளி படிப்பின் எதிர்பார்க்கப்பட்ட ஆண்டுகள். ஸோ எஜுகேஷனும் உண்டு. இது மூணையும் பேஸ் பண்ணி தான் ஹெச்டிஐன்றதை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தான் கரெக்டு. ஸோ ஆல் ஆஃப் திஸ் தான் இதுக்கு வந்து வரும். ஸோ நான் இது வந்து அப்படியே இதனுடைய இதுவும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், அது அதில் வந்து என்ன ரேஞ்ச் வந்து இருக்குன்னு. ஸோ இதை கேட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை பார்க்கும்போது இன்னும் இதாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்றது 69.7 இப்போ 2020. ஸோ 2019 வந்து பார்த்திங்கன்னா 69.4 வருடங்கள் இருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதாவது நம்மளுடைய வருமானம் என்றது இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6681, இது வந்து 6353. இது வந்து பர் கேபிட்டா இன்கம்னு நம்ம வந்து மெயினாக சொல்லுவோம்.
தனி மனித வருமானம். அதுக்கடுத்து நம்மளோட எஜுகேஷன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 12.2 இயர்ஸ் வந்து ஆகிடுச்சு, அந்த ஏஜ் வரைக்கும் தான் கல்வி கற்கிறாங்கன்றது. முன்னாடி வந்து 12.3 இயர்ஸ் வந்து இருந்தது. ஸோ இது மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து இங்கே லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹெச்டிஐ பாகிஸ்தானிய பொருளாதார வல்லுநர் மஹ்பூப் உல் ஹக் டாஷில் வடிவமைக்கப்பட்டது மற்றும் தொடங்கப்பட்டது. மேலும் பொருளாதாரத்தின் கவனத்தை தேசிய வருமான கணக்கிலிருந்து மக்கள் மையமாக கொண்ட கொள்கைக்கு மாற்றுவதற்கான வெளிப்படையான நோக்கத்தை கொண்டிருந்தது. ஸோ ஒரு தேசியத்தோட வருமானம்ன்றது வெறும் பொருளாதார முன்னேற்றம் மட்டும் கிடையாது, மக்களுடைய முன்னேற்றம் அப்படின்னு இவருடைய ஒரு விஷயம் வந்து மாற்றி இருக்கு. அது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1919 சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரலாகவே இந்தியாவுக்கும் யூஎன்டிபிக்கும் உள்ள ரிலேஷன் வந்து பார்த்தோன்னா, யூஎன்டிபி தான் ஹெச்டிஐ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்தியா வந்து 1951 இருந்தே, அதாவது யூஎன்டிபி வந்து இந்தியாவுக்காக 1951 ஒர்க் பண்ணுறாங்க. இதில் வந்து 2000 இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிரந்தரமான முன்னேற்றம், அந்த இதுலேயும் இந்தியாவுக்காக நிறைய விதத்தில் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்தியாக்கான இது. யூஎன்டிபியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து 1965 உருவான ஒரு நிறுவனம் தான். இதோட ஹெட்குவார்ட்டர் வந்து நியூயார்க்கில் வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து வறுமையை ஒழிக்கணும், அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டி இதை வந்து ஒழிக்கணும், இதுதான் இவங்களுடைய நோக்கமாக வந்து இருக்குது. அடுத்து பாருங்க, டேஷ் மனித மேம்பாட்டு அறிக்கை சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியது. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான், இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், 1990 2009 வரைக்கும் வெறும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மட்டும்தான் யூஎன்டிபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2010 தான் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இன்இக்வாலிட்டி ஹியூமன் டெவலப்மெண்ட் அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் ஜிஐஐ 2014 ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ ஐஹெச்டிஐ பற்றி இங்கே வந்து க்வெஸ்டின் வந்திருக்கு, ஆல்ரெடி சொன்னதான், 2010. இப்போ ஜெண்டர் டெவலப் ஐஹெச்டிஐ இதுபடி பார்த்தா, ஓகே, இதில் வந்து இப்போ 2019 வந்து பார்த்தா 0.477 இருந்தோம், இப்போ வந்து 0.475 வந்து குறைஞ்சிட்டோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹெச்டிஐயும் ஐஹெச்டிஐயும் ஈக்குவலாக இருந்தால் அந்த கண்ட்ரி வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தில் போகிற கண்ட்ரின்னு அர்த்தம். இதே வந்து ஐஹெச்டிஐ ஹெச்டிஐயோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து சரியாக முன்னேறாத கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்தியாவுடைய ஹெச்டிஐ எவ்வளோ, 0.645, இது வந்து எவ்வளோ, 0.475. ஸோ நம்மளது இந்த இது தான் இருக்குது, நம்மளது வந்து ஒரு சரியான முன்னேற்றத்தில் இல்லாத ஒரு கண்ட்ரியாக தான் வந்து இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் வந்து ஓவராலாக இந்த இன்இக்வாலிட்டி அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. தமிழ்நாடு மனித ஆணைய அறிக்கை 2017 படி மனித மேம்பாட்டு குறியீட்டின் கீழ் எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது? ஸோ தமிழ்நாடோட ஹியூமன் கமிஷன் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டு இதுபடி பார்த்தீங்கன்னா, மெயினாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் 2017 இது வந்து பார்த்தீங்கன்னா 2017 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் மேக்ஸிமம் இன்டர்நெட்டில் செக் பண்ண வரைக்கும் வரலை. இன்கேஸ் வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நான் சர்ச் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் நான் சர்ச் பண்ண வரைக்கும் வரலை. ஸோ இது 2017 வரைக்கும் தான் இருக்குது. இன்கேஸ் வந்து இருந்ததுன்னா நான் அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இதில் வந்து டாப் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து எது தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி தான் இருக்குது, 0.944. செகண்ட் வந்து விருதுநகர். இதெல்லாம் குரூப் 1 2021 கேட்டாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தேர்டு வந்து தூத்துக்குடி. அதே மாதிரி லோவஸ்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு 32 டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அரியலூர், 31st இருக்கிறது பெரம்பலூர், 30th இருக்கிறது தேனி. ஸோ இவங்கெல்லாம் முன்னேற்றத்தை நோக்கி போகிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் குறைவாக தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வேல்யூ என்ன பார்த்தா 0.282. ஜஸ்ட் இந்த ரேஞ்ச் மட்டும் பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆர்டர் தான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ ஜென்ரலாக எந்த ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்தியா, தமிழ்நாடு இல்லை வேறு கண்ட்ரி எதாக இருந்தாலுமே நம்மளுடைய உடல் நலம், அதாவது நம்மளுடைய வாழ்வாதாரம், எத்தனை வருஷம் வாழறோம், நம்மளுடைய கல்வி அறிவு, அதுக்கப்புறம் நம்ம என்ன வாழ்வாதாரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இதை பேஸ் பண்ணி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்கும் இதே தான். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். அடுத்து தமிழ்நாடு மனித ஆணைய அறிக்கை 2017 படி பாலின சமத்துவமின்மை குறியீட்டின் கீழ் எந்த மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது? ஸோ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி வந்து இந்தியா அளவில் சொல்லும்போது ஒரு 5 இண்டெக்ஸ் சொன்னேன். ஸோ தமிழ்நாட்டிலையும் இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த பாலின இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது தான் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த குழந்தை பிறப்பு, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதாவது வந்து அந்த தாயோட உடல்நிலை, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கும் போது வந்து எந்த அளவுக்கு இறக்குறாங்க, அதாவது எம்எம்ஆர் சொல்லுவாங்க, அப்புறம் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் வந்து டெலிவரி பண்ணுறாங்க, எத்தனை குழந்தைகள் வந்து பிறக்குது, ஸோ இதெல்லாம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கடுத்தது வந்து எம்பவர்மெண்ட், அதாவது முன்னேற்றம். ஏன்னா இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வர, இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வர, இது வந்து எம்பவர்மெண்ட், எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்து அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஒர்க் பார்ட்டிசிபேஷன், லேபர் மார்க்கெட்டு, எந்த அளவுக்கு அவங்க தொழில் புரியறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ இதை தான் பேஸ் பண்ணி தான் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து டாப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் யார் யார் பார்த்தீங்கன்னா, நீலகிரி, விருதுநகர், வேலூர், இதெல்லாம் டாப் இருக்குது, இதெல்லாம் க்ரோத் இதில் இருக்குது. லோயரில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் எது எது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அரியலூர், கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க, சிவகங்கை, அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். ஸோ இதில் வந்து டாப்பில் இருக்கிறது வந்து நீலகிரி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் படி. அடுத்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் முதல் மனித மேம்பாட்டு அறிக்கை எந்த ஆண்டில் வெளியிடப்பட்டது? ஸோ இது வந்து 2003 தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஐ, அதாவது மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், அப்புறம் மற்ற எல்லா இண்டெக்ஸும் வந்து கேட்பாங்க, அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எதை அடுத்த டாப்பிக்கை நம்ம வந்து போகிறோம். ஹெச்டி ரிலேட்டடாக நான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வெப்சைட் லிங்க் வந்து தரேன்னு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் இதுலேயும் நிறைய விஷயம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் நிறையா பார்த்துக்கோங்க. எதை மதத்திற்கு மாற்றாக வேண்டும் என்று பெரியார் விரும்பினார்? அதாவது மதம் என்ற ஒரு விஷயத்தை வச்சு இங்கே எல்லாருமே வந்து அந்த உயர்வு தாழ்வு என்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கிடுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக எது நமக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு பார்த்தா பகுத்தறிவு தான்.
எது உண்மை எது பொய் எது தேவை எது தேவையில்லை இந்த ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்னு வந்து பெரியார் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மதம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரிலிஜியன் மீன்ஸ் யூ அக்செப்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், அதாவது தேவையில்லாத பிலீஃபை தான் நம்ம வந்து மதம் என்ற பேரில் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ அதுக்கு பேஸ்டாக தான் அவர் வந்து நிறையா இந்த கலப்பு திருமணம் சுயமரியாதை திருமணம் இதெல்லாம் நிறையா வந்து கொண்டு வந்தார். ஸோ அவர் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸ், அதாவது இந்த மதம் பேஸ் பண்ணி ரிச்சுவல்ஸ், ஏன்னா அதில் தான் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அதெல்லாம் உருவாகுதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து அந்த மேரேஜஸில் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பார். அந்த தாலி என்ற விஷயமே இல்லாமல் இதெல்லாம். அடுத்து டாஷ் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் நெருங்கிய கூட்டாளராக இருந்தார். லண்டனில் 1930 மற்றும் 1931 நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாவது வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார். ஸோ இவர் வந்து யார் பார்த்தா ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர். ஸோ நீங்கள் வந்து ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் அப்புறம் எம்.சி. ராஜா அயோத்திதாசர் பண்டிதர் இவங்களை பற்றி தான் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக இவங்க இதுலேருந்தே ஒரு 3-4 க்வெஸ்டின் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் சப்போஸ் வரலன்னா கேட்காதீங்க, பட் மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் தான் பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய நெருங்கிய கூட்டாளர். ஸோ லண்டனில் இந்த வட்டமேசை மாநாட்டில் 1930-31 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெண்டு இதுலேயுமே வந்து கலந்துக்கிட்டு வந்திருப்பார். இவரை பற்றி முக்கியமான கண்டென்ட் தான் என்ன பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இவருடைய சுயசரிதை வந்து ஜீவிய சரித சுருக்கம், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் வந்து ஃபேமஸாக வந்து தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து 1893 வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட மகாஜன சபா இதை வந்து உருவாக்கி இருக்காரு, ADMS. அதுக்கப்புறம் இவர் வந்து பூனா ஒப்பந்தம் நடைபெற வரைக்குமே வந்து தனிப்பட்ட எலெக்ஷன் அதாவது இந்த இந்த ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட எலெக்ஷன் வேணும்னு கேட்டிருப்பார். அப்புறம் பூனா ஒப்பந்தம் நடந்ததுக்கப்புறம் ஜாயிண்ட் எலெக்ஷன் அந்த கான்செப்டை வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பூனா ஒப்பந்தம் சைன் பட்டதில் இவரும் வந்து ஒரு முக்கியமான ரோல். ஸோ இதெல்லாம் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது டாஷ் மெட்ராஸ் மாகாணத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். ஃபர்ஸ்ட் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் ஃப்ரம் த டிப்ரஸ்ட் கிளாஸஸ் இன் மெட்ராஸ் ப்ராவின்ஸ். ஸோ இவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா எம்.சி. ராஜா. நான் இப்போ தான் சொன்னேன் இவரை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. இவர் தான் வந்து அதாவது இந்த தாழ்த்தப்பட்ட இனத்துலேருந்து வந்து ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்ற ஒரு விஷயம் வந்து இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த முதல் சட்டமன்ற உறுப்பினராக யார் இருந்திருக்காங்க பார்த்திங்கன்னா அது தாழ்த்தப்பட்ட இதுலேருந்து வந்து தான். ஸோ அது வந்து யார்னா எம்.சி. ராஜா தான். ஸோ எம்.சி. ராஜா பற்றி நீங்கள் வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பரங்கிமலை அங்கே தான் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஃபுல்லாக வந்து இந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அதிகளவு வச்சிருப்பாரு. இவர் வந்து நீதி கட்சி இது உருவாக முன்னாடி இருந்த ஒரு ஃபவுண்டிங் மெம்பர், இவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் தான் ஆதி திராவிடா ஆதி ஆந்திரா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இவர் மூலமாக தான் வந்திருக்கு. ஆதி திராவிடா ஆதி ஆந்திரா இவர் வந்து 1928 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா டிப்ரஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன் ஆல் இந்தியா டிப்ரஸ்ட் கிளாஸஸ் அசோசியேஷன் அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு இயக்கம் அது தொடங்க 1928 உருவாக்கி இருக்காரு. ஸோ இவரும் வந்து இந்த பூனா ஒப்பந்தம் இந்த இதெல்லாம் வந்து சைன் பண்ணதில் ஒரு பர்சனாக அங்கே இருந்திருக்காரு. இவர் வந்து ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகம் அதில் வந்து ஒரு முக்கியமான ரோலாக வந்து இருந்திருக்காரு. அவங்களுக்காக ஒரு அமைச்சகம் என்ற ஒரு விஷயம் உருவாக இவர் வந்து மெயின் ரீசனாக இருந்திருக்காரு. அடுத்தது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து மேட்ச் டைப்பில் இருக்குது. ரெட்டைமலை ஸ்ரீனிவாசர் இப்போ தான் பார்த்தோம், ஜீவிய சரிதா சுருக்கம்னு. ஐக்கிய சென்னை இயக்கம், ஐக்கிய சென்னை இயக்கம் என்றது யாரோட இது பார்த்தீங்கன்னா டாக்டர் சி. நடேசனார்.
அதுக்கடுத்தது எம்சி ராஜா. எம்சி ராஜா என்ற ஒரு ஆதி திராவிடா என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருப்பாரு. எம் சிங்காரவிலர் இவருடைய ஒரு மேகசின் தான் பார்த்தீங்கன்னா தொழிலாளன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. இதை வந்து நம்ம ரெட்டைமலை ஸ்ரீனிவாச ராஜா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சிங்காரவேலர், சிங்காரவேலர் பற்றி நீங்கள் மெயினாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, இவர் தான் வந்து இப்போ வந்து நம்ம மே தினம் கொண்டாடுறோம்ல அந்த விஷயத்தை உருவாக்க மெயின் ரீசன். 1923 இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலப்ரேட் பண்ணியிருக்காரு மே தினத்தை. இவர் வந்து மெயினாக வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அது அந்த இதில் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து இந்த தொழிலாளர்களுக்கான நிறைய சட்டங்கள் உருவாக மெயின் ரீசனாக வந்து இருந்திருக்காரு. டாக்டர் சி நடேசனார் பொறுத்த வரைக்கும் இந்த நீதி கட்சி உருவாக மெயின் ரீசனாக வந்து இருந்திருப்பாரு. அடுத்து சென்னை தேவதாசி ஒழிப்பு சட்டம் டாஷ் அரசாங்கத்தால் இயற்றப்பட்டது. அதாவது எந்த இயர்ல வந்து மெட்ராஸ் தேவதாசி ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிகேஷன் ஆக்ட், அதாவது இது வந்து பில்லா அப்படி இப்படின்னு வந்து பாஸ் ஆயிருக்கும். அதாவது 1930 வந்து பார்த்தீங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பெண்களை வந்து கோயிலுக்கு ஒப்படைப்பாங்க பாருங்கள், ப்ரிவென்ஷன் ஆஃப் டெடிக்கேஷன் ஆஃப் விமன் டு ஹிந்து டெம்பிள்ஸ், அது மெயினாக மெட்ராஸில் இதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆக்டாக 1947 வந்து உருவாகியிருக்கும். இந்த கோயிலுக்கு அர்ப்பணிப்புன்றத பொட்டு கட்டுதல் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகளும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மேக்சிமம் வந்து முத்துலக்ஷ்மி ரெடி பற்றி நான் நிறையாவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இங்கே ரிவிஷன்ன்றதுனால நான் அகெயின் சில பாயிண்ட்ஸ் தான் முன்வைக்கிறேன். இவங்க வந்து புதுக்கோட்டையில் தான் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் நிறைய விஷயம் இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு வரும். அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஒரு பெண் டாக்டராக வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பராக இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இவங்களை பற்றி ஸ்பெஷலாக இருக்குது. இவங்களுடைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ லெஜிஸ்லேட்டர், அந்த ஒரு புக்கு வந்து இவங்களுடைய ஃபேமஸான ஒரு புக்கு. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இவங்க சம்மந்தப்பட்ட முக்கியமான வருடங்கள் தான் என்ன பார்த்தீங்கன்னா, 1930 வந்து அவ்வை இல்லம் என்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க சாந்தாமில் வந்து தொடங்கியிருப்பாங்க, அவ்வை இல்லம். அதே மாதிரி 1947 அப்போ தான் இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1956 வந்து பார்த்திங்கன்னா அடையாரில் வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டல் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களை பற்றி நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து தாய் என்பதன் முழு விரிவாக்கம் என்ன? ஸோ அடுத்து நம்ம வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் வந்து நகர்றோம். ஸோ தாய் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாடு, தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன், சாரி தமிழ்நாடு வில்லேஜ் ஹேபிடேஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாடு தான் தாய் என்ற ஸ்கீமுக்கான எக்ஸ்பென்ஷன். இது வந்து 2011 to 2012 உருவான ஒரு திட்டம் தான். அப்போ உருவான திட்டத்தை நம்ம ஏன் இப்போ வந்து பேசுகிறோம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தேவை தான் இதோட இது வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு தேவை இருக்குது. இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு வில்லேஜில் அங்கே உள்ள வாழ்வாதார மேம்பாடு தான். அதாவது வந்து இந்த இன்இக்வாலிட்டி அதெல்லாம் தேவையில்லாமல் ஒரு ரிசோர்ஸ் வந்து ஒரு மக்கள்கிட்ட மட்டும் போய் சேருது, இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சேரல. ஸோ அதை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தர்றதுக்காக தான் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நான் நிறைய திட்டங்களுக்காகவும் வீடியோ தான் போட்டிருக்கேன். ஸோ அதை தான் பாருங்கள்.
நெக்ஸ்ட் 1925 ஆண்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் வருடாந்திர மாநாட்டில் அதன் டேஷ் அமர்வில் தீர்மானத்தை நிறைவேற்ற பெரியார் விரும்பினார். ஆனால் தீர்மானம் ஏற்கப்படவில்லை. ஸோ 1925 எந்த ஒரு காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஒரு தீர்மானம் உருவாக்கப்பட வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாநாடு. இதில் தான் வந்து மெயினாக இந்த ரிசர்வேஷன் என்ற விஷயத்தை தான் பெரியார் வந்து கேட்டிருந்திருப்பார். ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. அதில் வந்து நிறைய விஷயம் வந்து இருக்கும். ஒன்று வந்து இந்த சேரன்மா தேவி எஜுகேஷன், அங்கே வந்து இந்த கிச்சனில் அந்த ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற இடத்துல அந்த ஜாதி வைஸ், அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஃபுல்லாக ஃப்ரீடம் ரிலேட்டடாக தான், இந்த அன்டச்சபிலிட்டி ரிமூவ் பண்ணுறது அதில் தான் எதுவுமே இல்லை. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த காஞ்சிபுரம் செஷனில் வந்து கேட்டிருப்பார். ஆனால் கிடச்சிருக்காது. ஸோ அதை முன்னேற்று தான் அவர் வந்து வெளியில் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வந்து சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு விஷயத்தை வந்து 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்கள், விடுதலை எப்பொழுது தொடங்கப்பட்டது. விடுதலை என்ற மேகசின் பார்த்தீங்கன்னா 1935 வந்து உருவாகியிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இதை வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கேஆர் பிபிவி, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் 1925, இது வந்து 1928, 1933, 1934, 1935. ஸோ கேஆர்பிபிவி. ஸோ கே பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா குடியரசு, குடியரசுனா டெமோக்ரஸி. ஆர் பொறுத்த வரைக்கும் ரிவால்ட். பி பொறுத்த வரைக்கும் புரட்சி, ரெவல்யூஷன். இன்னொரு பி வந்து பகுத்தறிவு, ரேஷ்னலிசம். நெக்ஸ்ட் வி என்றது விடுதலை. விடுதலை தான் இப்போ வந்து பார்த்தோம் 35. இதில் வந்து குடியரசு, இதுதான் 25 தான் சுயமரியாதை இயக்கம் உருவாயிருக்கும், இதுவும் 25. ஸோ சுயமரியாதை இயக்கத்துடைய அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தான். அடுத்து இது வந்து மெயினாக ஸ்கீம்ஸ் உள்ள அடுத்த கேள்விகள் நம்ம வந்து போக போகிறோம். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், மத்திய சமூக நலவாரியம் 1953 தொடங்கப்பட்டது. ஸோ சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டுன்றது 1953 உருவாகியிருக்கும், இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மாநில சமூக நல வாரியம் 1955 நிறுவப்பட்டது, இது வந்து தப்பு, இது வந்து 1954. அடுத்து உலக சுகாதார தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது, இதுவும் வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.3. ஸோ இந்த வெல்ஃபேர் போர்டு படி தான் எல்லாமே வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது இவங்க தான் மெயினாக எல்லா திட்டங்களையும் வந்து உருவாக்குறவங்களா இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு விரிவான நோய் தடுப்பு திட்டம் தமிழ்நாட்டில் எப்பொழுது செயல்படுத்தப்பட்டது. இந்த நோய் தடுப்பு திட்டம் என்றது பார்த்தீங்கன்னா 1979 வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே ஸ்கீமில் தான் வந்து வரும். இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஸ்கீம் தான், பட் தமிழ்நாட்டோட ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 7 டிசீஸ் வந்து ஒழிக்கணும் சொல்லிட்டு தான் இந்த திட்டங்கள் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. மெயினாக வந்து என்னென்ன டிசீஸ் பார்த்திங்கன்னா டிஃப்தீரியா, டிஃப்தீரியா, டெட்டனஸ், தட்டமை, தட்டமைனா மெஸ்லஸ், நெக்ஸ்ட் டிபி, நெக்ஸ்ட் வந்து போலியோ. ஸோ இதில் வந்து மெயினாக 5 இது இருக்கு, பட் 7 டிசீஸை பேஸ் பண்ணி தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த இயர் வந்து முக்கியம், 1979. பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எதிரான அட்டுழியங்களை தடுக்கும் சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 1989 வந்து இருக்கும். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட். இந்த இயரில் தான் நிறைய மேரேஜ் ஸ்கீம்ஸும் வந்திருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1955 வந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த சட்டமும் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சட்டத்துப்படி இவங்கள வந்து யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சமீபத்தில் 2022 இந்திய அரசு யாருடைய நன்மைக்காக சுவாதர் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஸோ இந்த சுவாதர் திட்டம் என்றதும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸான திட்டம். எப்படி வந்து நம்ம வந்து
தொட்டில் குழந்தை திட்டம் இதெல்லாம் மாதிரி இதுவும் கொஞ்சம் ஃபேமஸான திட்டம் தான். ஸோ விதவைகள் நான் வந்து உங்களுக்கு ரெண்டு லிங்க் வந்து தரப்போகிறேன். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஏ ரிலேட்டடாக தருவேன், இன்னொன்று இந்த திட்டங்கள் ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ கண்டிப்பாக இது ரெண்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஹெச்ஏ ரிலேட்டடாக நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் இப்போ லேட்டஸ்ட்டு ரிப்போர்ட் வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக ஹெச்ஏ லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து தரேன். ஸோ சுவாத திட்டம் 2022 இது வந்து மெயினாக விதவிகளுக்காக, அதாவது விதவிகளுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பு, உடை, ஹெல்த் கேர் இது எல்லாமே வந்து மெயின் தர்றதுக்காக தான் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் டாட்கோ இதெல்லாம் முக்கியமான ஒரு இது, இதெல்லாம் இண்டஸ்ட்ரிஸ் ரிலேட்டடாகவும் நம்ம படிப்போம். திட்டத்துலேயும் கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான், ஏன்னா இந்த ஆதி திராவிடர் அவங்களுக்கான இந்த ஹவுசிங்காக ஒரு இது. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1974, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருடம். அடுத்து இதுவும் முக்கியமான ஒரு ஸ்கீம் தான், ஸ்டெப். தாய் எப்படி நம்ம எக்ஸ்பான்ஷன் பார்த்தோமோ ஸ்டெப் அதுக்கான எக்ஸ்பான்ஷனும் நமக்கு தெரியணும். சப்போர்ட் டு ட்ரெயினிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன் பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு இதுதான் ஸ்டெப் என்றது. ஸோ இந்த ஸ்டெப் என்ற திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா 1986 வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இது வந்து 1986 தான் சர்ச் பண்ண வரைக்கும் வருது, இருந்தாலே எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்டில் வந்து ஆன்சர் சொல்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பெண்களுக்கான முன்னேற்றத்துக்கான உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு காலை உணவு திட்டம் எப்பொழுது அமலுக்கு வந்தது? நமக்கு பொறுத்த வரைக்கும் மதிய உணவு திட்டம் பற்றி நிறைய நாலேஜ் இருக்கும், காலை உணவு திட்டமும் இருக்குது. இது வந்து 2019 தான் வந்து உருவாக்கப்பட்டு இருக்குது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். இது வந்து இந்த அக்ஷய பாத்திர ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு காவேரி டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது, பின்வரும் மாவட்டங்களில் எது இந்த பாதுகாக்கப்பட்ட மண்டலத்தின் கீழ் வரவில்லை? ஸோ ப்ரொடெக்டட் அக்ரிகல்ச்சர் ஜோன் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் தான் இது கீழே வரும் அப்படின்னு பார்த்தா மொத்தமாக 8 டிஸ்ட்ரிக்ட் வந்து இது கீழே வந்து வருது, 8 மாவட்டங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தமிழ்நாடோட மேப் ஓரளவுக்கு அதை ரஃபாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாக இந்த ஏரியாஸ் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் திருச்சி, கரூர், அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை இதெல்லாம் சேர்ந்து தான். ஸோ இதில் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆக்சுவலி வரணும் கேட்டுக்கணும், கொஸ்டின்ல வந்து தப்பு இருக்கு, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு பாருங்க, கம் அண்டர் தி ஜோன். ஸோ இப்போதான் நான் சொன்னேன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். இதை தவிர்த்து டெல்டா ரீஜியன் சொல்லுவாங்க, திருச்சி, கரூர், அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை இது 5 பிளஸ் இது ஒரு 3 பிளஸ் 5 8. ஸோ இந்த 8 மாவட்டங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆனந்தம் என்பதை அனாதை இல்லத்தில் வசிக்கும் 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு டாஷை நிறுவுவதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமாகும். ஸோ ஆனந்தம் என்ற திட்டம் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு திட்டம் தான், அதுவும் ஆர்ஃபனேஜ் குழந்தைங்களுக்கான திட்டம் தான். ஸோ இது வந்து மெயினாக வந்து லைப்ரரி நூலகங்கள் உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம். இதெல்லாம் கொஞ்சம் பழைய ஸ்கீம் தான், பட் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்கில் பழைய புக்கில் கொடுத்துருந்ததுனால நான் எடுத்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து கொஞ்சம் முக்கியமான ஸ்கீம்ஸ்க்கான நான் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன். ஸோ இதெல்லாம் நம்ம யூனிட் 9 ஒரு பார்ட் முடிச்சிட்டோம், அடுத்த பார்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தரேன். ஸோ நல்லா படிங்க, எதுலேயுமே டைம் வந்து அதிகம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் உங்களுடைய இப்போதைக்கு இருக்கிற ஒரு ஹோப்னா கண்டிப்பாக இதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டைம், வேறு எதுலேயும் அந்தளவுக்கு டைவர்ஷன் போகாமல் கரெக்டாக ஒர்க் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.